ஊருக்குள்ள ஒரு 4 முந்திரி தோட்டத்தை வாங்கி போட்டாச்சு. முந்திரி பிசினஸ் அமோகமா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு 2 பேர் தோட்டத்துக்கு வேலைக்கு போடணும். அதுக்கு முன்னாடி என் வீட்டுல 2 பேர் வேலைக்காங்க, தெண்டமா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணுமே. நல்லா சுத்தமா தான் பண்ணி வச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல. டேய் தம்பி வாங்கடா. ஆ சொல்லுங்க மலாலே. இத ஒழுங்கா க்ளீன் பண்ணுங்க. என்னத்தா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய் பண்றா கொஞ்சம் திரும்ப மலாலே. டேய் டேய் சேர சொன்னேடா. டேய் ஆ அப்படியா? நல்லா முன்னாடி போடுங்க முதலாளி. ஜாமுன் உட்காரட்டும். ஓங்கடா வெள்ளை வேஷ்டி வேற. உட்காருங்க மலாலே. வேம் உட்காருங்க. உட்காரு உட்காருங்க. சரி சரி, நம்ம இந்த திராட்சை தோட்டத்துக்கு 2 பேர் வேலை வேணும்னு கேட்டோம். முதலாளி முந்திரி தோட்டம், நீங்க என்ன திராட்சை தோட்டங்கிறீங்க? திராட்சை தோட்டம் வேற இருக்கு. ஆமா ஆமா, முந்திரி தோட்டம் கேக்குறேன். சொல்லுங்க. முந்திரி தோட்டத்துக்கு 2 பேர் வேலைக்கு வேணுங்க சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. அதான் நாங்க இருக்கோம்ல. நாங்க இருக்கோம்ல. நான் அப்படியே அப்படியே பாத்தி இருக்கேன். போயிட்டு எல்லா வழியும் பாத்துக்க மாட்டேறாங்க. நீங்க 1.5 லட்சத்தை தாண்டா பாத்திட்டு தாண்டா இருக்கீங்க. இப்ப பாரு இருக்கிறேன், இந்த 1 ரூபாய் குனிஞ்சு எடு பாப்போம். ஏய் கம் ஆன் வெட்ரா. 2 ரூபா. 2 ரூபா. சூப்பர். தம்பி தம்பி நீ அப்படிதான் அடிக்காதீங்க. ரொம்ப சூப்பர். சூப்பர்ரா. பார்த்தேன் லட்சணத்தை. சரி சரி, வேலை முடிச்சா இல்லையா? இவனெல்லாம் உள்ள விட்டோம்னா முந்திரி தோட்டத்துல முந்திரி எல்லாம் காலி பண்ணி படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஆல்ரெடி தொப்ப எப்படி இருக்குன்னு பாரு. சரி சரி, அந்த ஏதாவது வேலைக்கு ஏதாவது நம்ம நியூஸ் பேப்பர்ல பெருசா பேர் போட்டு எங்களுக்கு ஆள் வேணும்னு சொல்லிடுவோம் எஜமா. அப்படி போட்டா உடனே வந்துருவாங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. எனக்கு உடனே தேவைப்படும். உடனே வந்துருவாங்க. அப்படி போட்டு விடுங்க. இந்த பிரஸ் கால் பண்ணி போட்டு விட சொல்லு. நீ இந்த 1 ரூபாய் புரிஞ்சு கூட எடுக்க மாட்ட, நீ சொல்லு. ரொம்ப சந்தோஷம். நானே சொல்றேன். ஏய் வாங்கடா. ஏய் வாங்கடா. ஏய் வேமா வாங்கடா. முதல்ல கூப்பிடாதுல. அந்த 2 ரூபாய் எடுக்க இவ்வளவு நேரம் போராடி இருக்காங்க. அந்த 2 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டோம். சரி சரி, ஒரு ஆட்டம் ஆட்டிட்டீங்களடா நீங்க. முதலாளி முதலாளி எப்படி இப்படி இப்படி ஒரு ஆட்டமா? சும்மா இரு. ஆட்டம் முதலாளி இதுக்கே எப்படின்னா, எங்க வேலையை பார்த்தா நீங்க அடி போயிருவீங்க, செஞ்சு போயிருவீங்க. ரொம்ப பம்புறீங்களே. வேலை வேணும்னு எதனால பண்ணுவீங்க போல? மேலே பண்ணுவோம் முதலாளி, நல்லா வேலை பண்ணுவோம். சரி சரி, உனக்கு அனுபவம் இருக்கா முந்திரி தோட்டத்துல? ஆமா முதலாளி, 25 வருஷம் முந்திரி தோட்டத்துல வேலை பார்த்துருங்க முதலாளி. சரி சரி, இவங்க கையாளுங்களா? அவங்க கையாளுங்களா? ஆமா முதலாளி, அவன் கொஞ்சம் வேலை தெரிஞ்ச பையன். இவன் உனத்துக்கு ஆக மாட்டான், சும்மா வளர்ந்துட்டானு வச்சிருக்கேன். பார்த்தாலே தெரியுது. சரி சரி சரி, 1 நிமிஷம் இருங்க. போன வருது. தங்கமுத்து பெரியப்பாவா? யாரு கோயில் விட்டு பெரியப்பாவா? ஆமா பேசுங்க பேசுங்க. இல்ல இல்ல, அவர் போன இடத்தம்னா ஒரு 6 மாசம் கதையை சொல்லிட்டு இருப்பாரு. அந்த காலத்துல ஆரம்பிச்சு ஒரு 6 மாசமா சொல்லிட்டு இருப்பாரு. இல்லைங்க இல்லைங்க, எடுக்கிறேன் பேசுங்க. ஹலோ. ஆ அப்படியா பெரியப்பா? சரி சரி, அந்த காலத்து கதையா? சரி வரேன். வந்து வேமா முடிச்சு விடுங்க. சரி சரி, வைக்கிறேன். நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்கண்ணே. நான் ஒரு 6 மாசம் வெளியே போய் கதை கட்டு வரேன். நல்லா வேலை பார்க்கணும் சரியா? சரி சரி, நீ மேற்பாவை மட்டும்தான் பாப்பேன் தெரியும். ஆமா அதுக்குதான் லாய்க்கு நீ. சரி சரி, நாளைல இருந்து கரெக்டா வேலைக்கு வந்துருங்க. நான் போயிட்டு வரேன், ஊருக்கு போயிட்டு வரேன். பண்ணிடணும் முதலாளி. வர 6 மாசம் ஆகும்பா. பெரியப்பா கதை கேட்க போறாரு, குறைஞ்சது 6 மாசம் பாப்போம். அப்படின்னு கதை சொல்றாரு அவரு. அதெல்லாம் கேட்டாதான் தெரியும். தம்பி தட்டுமுட்டு சாமான் எல்லாம் எடுத்து வா, வேலை ஆரம்பிக்கணும். முதல்ல நல்ல பேர் வாங்கணும். போ போ, தூக்கு 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 தூக்கு. மம்மிட்ட எடுத்துட்டியா? பாத்திய கட்டு. மம்மிட்டு கொடுங்க. அப்புறம் இதே மாதிரி பண்ணவா? ஒதுக்கி போட்டு பாத்தி நடக்குதா? பார்த்தா தெரியல.
அவனே நம்மோட வேலைக்கு எடுத்தா வேலை செய்ய மாட்டான். வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்க. முந்திரி எல்லாம் நல்லா விளையுதா? முதலாளி சரி சரி, நான் ஒரு பையனை அனுப்பி விடுறேன், முந்திரி மூட்டை எல்லாம் அனுப்பி கொடுத்து விடுங்க. நீங்க எப்ப வரீங்க? அவரு இன்னும் ஒரு 6 மாசம் நான் நினைக்கிறேன். அவருக்கு இப்பதான் பாதி கதையை வந்திருக்காரு. பாதி கதையை வந்திருக்காரு. உள்ள முடிச்சுட்டு வர என்ன லேட் ஆகும்? படமா? தோட்டம் நமக்கு முந்திரி மட்டும் மாதிரியே கிடையாது. தம்பி என்னப்பா, ஒருத்தன் அனுப்பி விட்ட முந்திரி முட்டையை கொண்டு வரல முதலாளி? அவர் ரெண்டு முந்திரி முட்டையை வாங்கிட்டு போனார் முதலாளி. எங்க போனாலும் தெரியல முதலாளி. அப்படியா, பதிக்கிட்டா முதலையே. சரி சரி, அவரே முந்திரி முட்டை தான் போன மாதிரி இருக்காரு முதலாளி. இன்னொருத்தன் அனுப்பி விடுறேன், ஒழுங்கா கொடுத்து விடுங்க. நீங்க பண்றது சரியில்லை, நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். அவரால் கரெக்டா கொண்டு வர சொல்லுங்க முதலாளி, நாங்க கொடுத்து விடுறோம். சரி சரி, இந்த அனுப்பி விடுறேன். சரி முதலாளி. முதலாளி எது கார வராங்க? ஏய், இப்ப முதல்ல அவனை அடிச்சோம். அவனே ஒரு மூட்டைய கட்டியாச்சு. அவனே அப்படி பாப்போம். நம்ம அப்பா சொன்ன மாதிரி
இவங்க பாரு இவங்களை அனுப்பி விட்டா இங்க வந்து முந்திரியை தின்னுட்டு தூங்கிட்டு கிடக்குறாங்க. இங்க வர்றா யாரு பாரு முதலாளி யார உள்ள வரையா முதலாளி போல இவன கதை வைக்கிறாங்க முந்திரி நமக்கு முதலாளி எதற்கு முதலாளி எதற்கு போலாம் அடி கல்ல எரிய அண்ணே அவ தங்கத்தை கொடுக்கணே முந்திரி முந்திரி மரமா வச்சு தங்கத்தை வாங்கி போட்டிருக்காரு அப்பா கரெக்ட் கரெக்ட் அதிகம் முதலாளி நல்ல ஒரு அவரோட தங்கத்தை பாரு நம்மளுக்கு அதுவும் சிறுவ டாலர் போட்ட தங்கத்தையும் கொடுத்துருக்காரு கத்திரிக்கை வல்லமை. என்னடா நடக்குதுங்க பாவனு பார்த்தா இந்த ரெண்டு வேலையாட்களையும் கொண்டு போட்டு இவங்க கூட பரவாயில்ல திண்டத்துக்கு தான் இருந்தாங்க என் மகனையும் கொண்டு போட்டு ஆடிட்டு தெரியுங்க செத்து போங்கடா நீங்க செத்துட்டீங்கடா பிரச்சனை கன்க்ளூஷன் கொடுத்துட்டு வா நீங்களும் போங்கடா செத்துட்டு பிரியமானவர்களே இந்த ஊமை உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். திராட்சை தோட்டக்காரர் ஒரு தோட்டத்தை ஒத்திகைக்கு கொடுத்துட்டு வெளியூருக்கு போயிடுவாரு தன்னுடைய பங்கை வாங்க வர சொன்னவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க கொலை பண்ணிடுவாங்க. நம்மளே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு இந்த பூமிக்கு கொடுத்து சுதந்திரத்துக்காக சொல்லிட்டு போயிருக்காரு. அவருக்கான நேரத்தையோ அவருக்கான காரியங்களையோ நம்ம தரலன்னா ஆண்டவர் முடிஞ்ச அளவுக்கு ஆளுகளை அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. முடியாத பட்சத்தில் அவர் என்ன செஞ்சிருவாரு இறங்கி வந்துடுவார். அவர் வந்தா அது நியாய தீர்ப்பாக இருக்கும் நம்ம யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அதனால இந்த 2024 நம்முடைய நடக்கைகள் செய்கைகள் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்குறோமா ஆண்டவருக்கான காரியங்கள் நம்ம செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். தேங்க்யூ.